நாங்கெல்லாம் கார்ல இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சுக்கு போறோம். போஷோ துலமோ கமோசவா, என்னடா வேற ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம போக போகிறது அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். நான் உங்களை இன்றைக்கி பாண்டிச்சேரி போக போகிறோம், பாண்டிச்சேரி பீச்சை நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ அதோட மீனிங் வேறு எதுவும் இல்லை, டெய்லி நான் உங்களுக்கு சொல்கிறதா, ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப், அண்ட் நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, இது தென்பெண்ணை ஆறு. நீங்கள் பாட்டில் கூட கேட்டிருக்கலாம், காவிரி தென்பெண்ணை பாலாறுன்ட்டு. ஸோ தென்பெண்ணை ஆறு வந்து இங்கே ஓடுது. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யறதுனால நிறைய தண்ணி ஓடுது. முன்னாடியெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும் தண்ணி, இப்போ வந்து மழை அதிகமானதுனால தண்ணியும் வந்து உங்களுக்கு லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம போகணுன்னா பாண்டிச்சேரி பார்டர் கிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிற வழியில், கடலூர் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட் ஹவுஸ் இருக்கும். அந்த போட் ஹவுஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஆர்ச் ஒன்று அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த ஆர்ச்சு தாண்டி நம்ம போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அது வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ஆர்ச்சை தாண்டி போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ்லேயும் இருக்கும், எக்ஸிட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி இப்போ நம்ம போகிறோம். போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சுண்ணாம்பாறு போட் ஹவுஸு. இது பார்த்தீங்கன்னா இங்கே போட்லாம் நிறைய நிற்கிது. கொஞ்சம் தூரம் வந்து நம்மளை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. உள்ள பேரடைஸ் பீச்சுன்னு ஒன்று இருக்குது, நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இது. நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங்கும் நம்ம அங்கேயே பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரைட்டில் வந்தோன்னா இந்த மாதிரி ஏரியா வரும். இது நீங்கள் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடத்துல பார்த்துருக்கலாம். இது வந்து ஓல்டு பிரிட்ஜ், இது நிறைய ஷூட்டிங் இங்கே நடந்திருக்கும். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் விஜய் சேதுபதி நடித்த அந்த இந்த நானும் ரவுடி தான் படம் கூட இந்த இடத்துல தான் வரும். அது வந்து ஃபுல்லாக பாண்டியில் தான் ஷூட் பண்ணது. இந்த பிரிட்ஜில் வந்து நிறைய சீன்ஸ் அதில் எடுத்திருப்பாங்க. அதில் அந்த நீயும் நானும் சேர்த்தே செல்லும் நேரம்னு ஒரு சாங் வரும் நயன்தாராவோடது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்து இங்கே ஒரு வாட்டி ஒரு வீக்கெண்டு இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாண்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அரவிந்த் ஆசிரமம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமஸான விநாயகர் கோயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஒன் டே டூர் மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 3 hours இல்லை 3.5 hours தான் ஆகும். நம்ம தனியாக கேபோ இல்லை காரோ வச்சுட்டு வந்தோன்னா இப்போ நேராக நடந்து போகலாம். இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து மெயின் இடம் வரும், இந்த காந்தி மண்டபம்ன்ட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே நம்ம இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். இப்போ பாரு இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெசீவ் ஆகிட்டே இருக்குது. இதுவுமே ரொம்ப நாள் வந்து யாருமே அலோ பண்ணாத தான் இருந்தாங்க இந்த பீச் சைடும். இப்போ தான் வந்து ரீசெண்டாக இதை திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கூட்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்டாச்சூஸ் யாரோ இருக்காங்க. இந்த பில்டிங்ஸ்லாமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அது டெய்லி இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெயினான இடம். இதில் வந்து அந்த பப்ளிக் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த இந்த ரோட் சைடில்.
மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். அப்படியே நீங்கள் பீச் சைட் ரெஸ்டாரண்ட், அப்படியே நீங்கள் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி கூட இந்த எதிர்க்க இருக்குது பில்டிங்ஸ்லாம். அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், டின்னரோ இல்லை லஞ்சோ ஏதோ சாப்பிடணுன்னா. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நம்ம இந்த இதில் உட்காந்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம்லாம் கூட நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஃப்ரெஞ்ச்லேயும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு தான் இருக்கும் இங்கே பாண்டிச்சேரியில். ஸோ அதனால் ஃப்ரெஞ்சும் நீங்கள் வந்து இங்கே நிறைய பேர் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புளும் இருப்பாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும் பாண்டிச்சேரியில் இருந்தோன்னா. அழகாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் வரிசையாக அழகாக நட்டு அந்த சிமெண்ட்டுக்கு நடுவில் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங்லாம் ரெகுலராக நிறைய பேர் இங்கே போவாங்க. அப்படியே நம்ம நேராக இந்த ரோடை நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்தில் காந்தி சிலை வரும், காந்தி மண்டபம். ஸோ அங்கே வந்து நிறைய நீங்கள் படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு உங்களுக்கு இடம் வச்சுருக்காங்க. நம்ம ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக வந்து பீச்சை ரசித்து பார்க்குற மாதிரி இந்த இடம் பூராமே உங்களுக்கு வந்து சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி சாப்பிட்ற இடங்கள்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியோட மெயின் அட்ராக்ஷன் இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான். அதுவும் வந்து இது கல்லுக்கல்லாக போட்டிருக்கும். மற்ற எல்லா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் பரப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பாண்டிச்சேரி பீச்சில் மட்டும் நம்ம நிற்க முடியாது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல் தான் போட்டிருக்கும். ஜஸ்ட் அப்படியே நின்று நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும், கால்லாம் வைக்க முடியாது தண்ணியில். ஸோ இப்போ நம்ம இந்த காந்தி மண்டபத்துக்கிட்ட போயிட்டோம். அங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியுது நம்மளுக்கு. இப்போ நான் உங்களுக்கு கிட்டக்க போயிட்டு அதை காமிக்கிறேன். பாருங்கள் இந்த லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கும்பல் வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக இது கம்மி, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முதல்ல கம்பேர் பண்ணும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ புதுசாக என் சேனலை இப்போ தான் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம கிட்டக்க வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் போகலாம், பட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போக போக இதே தான் வரும் உங்களுக்கு. பீச் தான் ஃபுல்லாகவே இந்த ரோட்டில். அவ்வளோதான், நம்ம இப்போ திருப்பி அப்படியே நம்ம வந்த மாதிரியே அதே வழியிலேயே திருப்பி போவோம். நம்ம அப்படியே இப்போ கார் ஏறி கிளம்ப வேண்டியதுதான்.
இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடிட்டு இருந்தது. பெரிய எல்சிடி டிவி மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து அட்வர்டைஸிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஸோ இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்க்ரீனில் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம இப்போ வெளியில் வந்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணக்குள விநாயகர் கோயில் சைடாக வந்தோன்னா இந்த மாதிரி நிறைய கடைங்க நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ், இது நூல் சுற்றி கலர் கலர் நூலில் லைட்டு. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய கடைங்க இருக்குது. அதில் ட்ரீம் கேச்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்லு, அதுக்கப்புறம் வந்து மர சாமான்கள் நிறைய விற்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குங்கும சிமிழ் வந்து மார்பிள்லே பண்ணியிருக்கிறது. இது மாதிரி சோழி, சங்கு அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ். இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் வாங்கி இதை கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அது அரோமேட்டிக் ஆயில் வச்சுருக்காங்க, அந்த டிஃப்யூசர். அது இந்த மாதிரி கேண்டில்லாமும் நிறைய இருக்குது, டிசைன் டிசைனாக தலையாட்டி பொம்மைங்க, இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க இருக்குது பாருங்கள். உடன்லேயே பேங்கிள். இது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டெரக்கோட்டா பொம்மைங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் டாய்ஸு, கேண்டிலு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த மணக்குள விநாயகர் கோயில்கிட்டயே இருக்குது. இது மணக்குள விநாயகர்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டெரக்கோட்டா பொம்மையெல்லாம், தயிர் உர ஊற்றுற ஜாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது, வாட்டர் பாட்டில், இது எல்லாமே வந்து மண்ணிலேயே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.